ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷ் வ்ளாகர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஜெட் அன்பாக்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கேஜெட் அமேசானில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு, இன்னும் நம்ம அன்பாக்சிங்கே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சில வேலையில் இருந்தோம், அதனால் அன்பாக்சிங்கே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேஜெட் இப்போ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேஜெட். உங்களுக்கு சில பேருக்கு பார்த்தாலே என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ படக்குன்னு அன்பாக்சிங் பண்ணிடுவோம், வெயிட் பண்ண வேணாம். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜெட் வந்து இது சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸு எங்கள் ஊரில் தங்கச்சி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் நான் கொண்டு போக போகிறேன். இதை கொண்டு கொடுக்க போகிறேன். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணது. ஒரு மாதமாக அன்பாக்சிங்கே பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதமாக வந்தவரையே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொண்டாடும் போது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாட. அவர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது மைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஒரு ஸ்மால் மைக் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கிட்ஸுக்காக விளாட்ற மைக் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா அந்த கிட்ஸ் வந்து இப்படி பேசலாம். இதில் இப்போ சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தான் போட்டிருப்பாங்க. ஆனாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம இப்போ பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எக்கோவாக இருக்கும். நம்ம கொண்டு அதை தங்கச்சிகிட்டே கொடுக்க போகிறோம், வேலையே கொடுக்க போகிறதில்ல. நம்ம தங்கச்சிக்கிட்டே கொண்டா கொடுப்போம். இதில் நீங்கள் பேசுவீங்களான்னு கேட்டால் இதில் பேச, நம்ம இப்படி வச்சு பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு காலர் மைக் ஒன்று இருக்குது, அதில் தான் பேசுவோம் நம்ம எப்போவும். அதில் பேசுவோம், என்ன சில நேரத்தில் சும்மா வாய்ஸ் கொடுத்து பேசுவோம். இதில் இது வந்து நான் தங்கச்சிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன், என் தங்கச்சியில் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். கொண்ட தங்கச்சிக்கா கேட்டுச்சு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பாருங்கள், என் தங்கச்சிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இது ரேட் வந்து கேட்டிங்கன்னா அசந்து போயிருவேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ரேட்டு. ரேட்டில் வந்து நான் அமேசானில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். இது வந்து மைக்கான நல்லா ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மைக்கு தான், மைக் நல்லா ஒர்க் ஆகுது. நாங்கள் நல்லா ஒர்க் ஆகுன்னு சொன்னாங்க. இதுதான் இந்த சார்ஜிங் கேபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ஜிங் போட்டு இங்கே வச்சுருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே அங்கே கொண்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சார்ஜிங். இது நம்ம செல்லுலேயும் போட்டுக்கலாம், செல் சார்ஜர்லேயும் போட்டுக்கலாம். இது அடாப்டர், நம்ம அடாப்டரில் கனெக்ட் பண்ணி அதுக்கு கனெக்ட் பண்ணி இதில் வச்சுக்கலாம், அப்படி சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வந்து இதோட ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, இதோட ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஒரு என்ன கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாம்சங் கம்பெனி ஹெட்ஃபோனு. அப்புறம் வழக்கமெல்லாம் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இப்படி. இது வந்து பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்குறது போல் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பென்ட்ரைவ்லாம் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். வேறு இந்த மைக்கில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சில இது இதெல்லாம் சில இது கீட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து எக்கோக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எக்கோக்கு, எக்கோ கண்ட்ரோல் எட்ரோ ஹை. இது எட்ரோ எக்கோ வந்து ஹையாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது. இது வந்து வால்யூம், இது வந்து வால்யூம் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டை குறைச்சிக்குவோம், சவுண்டை ஏற்றிக்கலாம். இது வந்து ட்ரபிள்னு என்னமோ கொடுத்துருக்கா இதில் ஆப்ஷனு, என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ ட்ரபிள்னு கொடுத்துருக்கா. சரி நம்ம பார்ப்போம் அப்புறமா. பேஸ்ன்னு என்னமோ கொடுத்துருக்கா. மியூசிக் இது வந்து நம்ம பாட்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிஸ்டமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தான் என்ன, ஒரு சூப்பரான மைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்படி ஸ்டேஜ் ஏறி பேசுவோமோ அந்த மாதிரி ஒரு மைக்கு, அந்த மாதிரி கண்ட்ரோல்லே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்ன ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில, ஆனால் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க, அது அப்படியே ரியலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, இந்த தொட்டு பார்க்குற ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே ரியலாக. அந்த மைக்கு இப்படி பிடிச்சி இப்படி மைக் பண்ணா உண்மையான மைக் மாதிரியே இருக்குது. செஞ்சதுக்கே பாராட்டணும். இதெல்லாம் எங்கிட்டலாம் எங்கிட்ட தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக்கர் போல், ரெண்டு ஸ்பீக்கர் இங்கிட்ட வச்சுருக்காங்க. இது சும்மா அங்கிட்டு பின்ன ரெண்டு ஸ்பீக்கருக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரேட்டு. இந்த ரெண்டு ஸ்பீக்கருக்கும்
இந்த கீஸுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு. இதுக்கு இது ரேட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கே தலை சுற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ரேட்டு. தங்கச்சி கேட்டுச்சு, அதனால வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொண்டு நான் அந்த தங்கச்சி கொடுத்துருவேன், அதனால தான் வாங்கினேன். பாருங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு விருப்பப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நாள் பிரிச்சு பார்ப்போம். இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு மாற்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருப்பா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதான் கொடுத்துருக்கா. ஆனால் இப்போ இருக்க முடியல, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஆஃப் பட்டன் வந்து, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஆஃப் பட்டன். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பட்டன் ப்ளூ பட்டன் எரியும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மறுபடியும் இப்படி அமைக்கிட்டீங்கன்னா அமர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவாக சார்ஜிங் கேபிள் வந்து நீங்கள் நம்ம ஃபோனுக்கு போடுற இதை கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம சும்மா நம்ம ஃபோனுக்கு போடுறதும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த அடாப்டர் வச்சும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த்து பற்றாமல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மோர் தென் ஃபோன்லேயே யூஸ் பண்ணுங்கள், ஃபோன் சார்ஜரே அது ஒன்றும் பண்ணாது. இதில் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை எங்கேயாச்சும் வைக்கிறதுக்கு லென்த்து பற்றாது, கீழே விழுந்துருச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னா அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பலாம் வாங்கலாம் மாட்டாங்க, கீழே விழுந்துச்சுன்னா அப்படி தான். அப்போ கடையில் கொண்டு கொடுத்தா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றவாங்க. அமேசானில் கொண்டு கொடு, அமேசான் ஆர்டர் தான் திரும்பி வாங்க மாட்டாங்க, அதனால் பத்திரமா வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவ்வளோதான் இது இருக்குது. இந்த எனக்கு பிடிச்சது வந்து இந்த எக்கோ சிஸ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம அசோசியல் மைக்கிலாம் நம்ம வந்து இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாமல் இந்த ரியல் மைக் நான் கூட நான் நினச்சேன் சரிலே சும்மா அந்த மைக் மாதிரி வச்சுருப்பா கவர் பண்ணி அப்படின்னு பார்த்தா அது ரியல் மைக் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரியல் மைக் மாதிரியாதே இருக்குது. இது வந்து என்னமோ வச்சுருக்கா, அது மேனுவல்லாம் கொடுக்கல, என்ன இந்த மேனுவல் கொடுக்கல, மேனுவல் எங்கேயோ வச்சு இங்கே தான் இப்போ பிரித்து தான் வச்சு எங்கேயோ. சரி அது எதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் பிளா பிளா பண்ணு போட்டிருப்பா, வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண தான் உங்களை காட்டினோம். இதில் இப்போ பேச முடியாத உங்களுக்கு அப்புறம் வீடியோ கிளியராக கேட்காது, ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸோ இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்கோ சிஸ்டம்லாம் சும்மா அப்படி பண்ணால் மட்டும் வராது, செட்டிங்ஸ் எல்லாம் வைக்கணும். இது வந்து இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அதனால தான் இந்த இந்த கீ கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி செக் பண்ணுவோம், நம்ம அப்புறமா செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் உங்களுக்கு இதோட இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஏதாச்சும் சென்சார் தான் வச்சுருப்பாங்க, சென்சார் தான் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. சரி நம்ம இதை வச்சுருவோம். ஸோ இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி மேலும் மேலும் வீடியோ வேணும் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நான் மேலும் மேலும் வீடியோ போடணும்னா என்னென்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக போடுறேன். மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.